வணக்கம் நண்பர்களே, இசை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்குரிய வினாவிடை பகுதிகளை தான் நாம் வெளியிட்டுக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22வது பகுதி. இசைக்கருவிகளின் வகைப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி வினாவிடை பகுதிகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 221லிருந்து 230 வரைக்கு இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதியை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு போகலாம். இசைக்கருவிகளின் வகைப்பாடு, இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வினாவிடைகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 221. உடல் எனப்படுவது டேஷ், உடல் எனப்படுவது டேஷ். கீழே விடைகள் பார்ப்போம். ஆனா தமிழர் இசைக்கருவி, ஆவண்ணா தோற்கருவி, ஈனா மேற்கண்ட இரண்டும் சரி. அதாவது ஆனாவும் ஆவண்ணாவும் ரெண்டுமே சரி அப்படின்னு ஈனா கொடுத்துருக்குறாங்க. ஈன்னா மேற்கண்ட எதுவும் சரியல்ல. ஆப்ஷன்ஸில் இதான் கொடுத்துருக்குறாங்க. உடல் எனப்படுவது டேஷ். தமிழர் இசைக்கருவியா, தோற்கருவியா, மேற்கண்ட இரண்டும் சரி, அதாவது ஆனாவும் ஆவண்ணாவும் சரியா, அல்லது மேற்கண்ட எதுவும் சரியல்ல, எது சரியான விடை அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் முதல்ல கேள்விகளை முழுக்க சொல்ல போகிறோம், அதுக்கப்புறம் பதிலை சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு தாள் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைவாக நம்ம பதிலை சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். சரி, 222வது கேள்வி. பின்வருவனவற்றுள் முழவு கருவி எது? பின்வருவனவற்றுள் முழவு கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடைகள் பார்ப்போம். ஆனா கொடுகொட்டி, ஆவண்ணா சேமக்கலம், ஈனா தவண்டை, ஈயன்னா பம்பை. இந்த நான்கு இசைக்கருவிகளில் முழவு கருவி எது? கொடுகொட்டியா, சேமக்கலமா, தவண்டையா, பம்பையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 223வது கேள்விக்கு போகிறோம். யானையின் பிளிரல் போன்று ஒலி எழுப்பக்கூடிய தமிழர் இசைக்கருவி எது? யானையின் பிளிரல் போன்று ஒலி எழுப்பக்கூடிய தமிழர் இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடைகள் பார்ப்போம். ஆனா நாதஸ்வரம், ஆவண்ணா நமரி, ஈனா ஆகுளி, ஈயன்னா பேரி மத்தளம். யானையின் பிளிரல் போன்று ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. நாதஸ்வரமா, நமரியா, ஆகுளியா, பேரி மத்தளமா, எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. 224வது கேள்விக்கு போகிறோம். கிடுகிட்டி என்பது டேஷ், கிடுகிட்டி என்பது டேஷ். விடைகள் பார்ப்போம். ஆனா கொடுகொட்டி, ஆவண்ணா நாதஸ்வர கச்சேரிகளில் இடம்பெறுவது, ஈனா பறை, ஈயன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. கிடுகிட்டி என்பது அது கொடுகொட்டிங்கிறதா, இல்லை நாதஸ்வர கச்சேரியில் இடம்பெறக்கூடியதா, இல்லை அது ஒரு பறையா, இல்லைனா இந்த மூணுமே சரியா, எது சரியான விடை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து 225வது கேள்விக்கு போகிறோம். குடமுழா எனப்படுவது எது? குடமுழா எனப்படுவது எது? விடைகள் பார்ப்போம். ஆனா பேரிகை, ஆவண்ணா முரசு, ஈனா வீர முரசு, ஈயன்னா பஞ்சமுக வாத்தியம். குடமுழா எனப்படுவது பேரிகையா, இல்லை அது ஒரு முரசா, இல்லை அது வீர முரசா, இல்லை அது பஞ்சமுக வாத்தியமா? சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 226வது கேள்வியை பார்க்க போகிறோம். கட்டை குழல் என்பது எது? கட்டை குழல் என்பது எது? விடைகள் பார்ப்போம். ஆனா நாதஸ்வரம்,
ஆவன்னா வெங்குரல், ஈனா முகவீணை, ஈயன்னா புல்லாங்குழல். கட்டைக்குழல் என்பது நாதஸ்வரமா, வெங்குரலா, முகவீணையா, புல்லாங்குழலா? எது சரியான விடை கண்டுபிடிங்க. இப்போ 227வது கேள்விக்கு போகிறோம். பலாமரத்தால் செய்யப்பட்டு ஆட்டுத்தோல் போர்த்தப்பட்டு அரளிக்குச்சியால் ஒரு முகத்தில் மட்டும் வாசிக்கப்படுகிற கருவி எது? பலாமரத்தால் செய்யப்பட்டு ஆட்டுத்தோல் போர்த்தப்பட்டு அரளிக்குச்சியால் ஒரு முகத்தில் மட்டும், அதாவது ஒரு பக்கம் மட்டும் வாசிக்கப்படுகிற கருவி எது? விடைகள் பார்ப்போம். ஆனா பேரிகை, ஆவண்ணா பேரி மத்தளம், ஈனா நகரா, ஈயன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. பேரிகையா, பேரி மத்தளமா, நகராவா, இல்லை இது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிங்க. 228வது கேள்வியை பார்க்க போகிறோம். உடும்பு தோலினால் செய்யப்படும் இசைக்கருவி எது? உடும்பு தோலினால் செய்யப்படும் இசைக்கருவி எது? விடைகள் பார்ப்போம். ஆனா உடுக்கை, ஆவண்ணா தவண்டை, ஈனா கஞ்சிரா, ஈயன்னா தமுக்கு. உடும்பு தோலால் செய்யப்படுற இசைக்கருவி உடுக்கையா, தவண்டையா, கஞ்சிராவா, தமுக்கு அப்படிங்கிற இசைக்கருவியா எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சுலபமான கேள்வின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ நம்ம கேள்வியை மட்டும் வாசிச்சுக்கிட்டே வர்றோம். நீங்கள் ஒரு தாள் எடுத்து அதற்கான பதிலை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் நம்ம பதில் சொல்லும்போது நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு உங்களால் சரி பார்த்துக்கிட முடியும். சரி, இப்போ 229வது கேள்விக்கு வந்துட்டோம். துக்க நிகழ்வுகளில் இசைக்கப்படும் கருவி எது? துக்க நிகழ்வுகளில் இசைக்கப்படும் கருவி. விடைகள் பார்ப்போம். ஆனா திமிலை, ஆவண்ணா மண் மேளம், ஈனா உயிர் தூம்பு, ஈயன்னா சேமக்கலம். திமிலையா, மண் மேளமா, உயிர் தூம்புவா, சேமக்கலமா? எது துக்க நிகழ்வுகளில் இசைக்கப்படும் கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இந்த காணொளியினுடைய நிறைவு கேள்விக்கு போகிறோம். 230வது கேள்வி. புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி. புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி எது? ஆனா சிறு முரசு, ஆவண்ணா சாயரட்சை மேளம், ஈனா பெருமுரசு, ஈயன்னா ஆ மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி, சிறு முரசு அப்படிங்கிறது சரியா, இல்லை சாயரட்சை மேளம் அப்படிங்கிறது சரியா, இல்லை பெருமுரசுங்கிறது சரியா, அல்லது ஆனா மற்றும் ஆவண்ணா இந்த ரெண்டும் சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 221லேருந்து 230 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம். கேள்விகளையாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இனிமே நம்ம இப்போ பதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை பார்ப்போம். நம்ம இப்போ நீங்கள் உங்கள் பேப்பரில் நீங்கள் என்னென்ன பதிலை டிக் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இப்போ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 221வது கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்க போகிறோம். உடல் எனப்படுவது டேஷ் தமிழர் இசைக்கருவியா, அல்லது தோற்கருவியா, அல்லது மேற்கண்ட இரண்டும் சரியா, அதாவது ஆனா ஆவணா ரெண்டும் சரியா, அல்லது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது சரியான விடையா எதுன்னு கேட்டிருக்காங்க. உடல் எனப்படுவது தமிழர் இசைக்கருவி மற்றும் தோல் கருவி, அதாவது மேற்கண்ட இரண்டும் சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஈனா, அதுதான் சரியான விடை. உடல் என்பது தோல் கருவி வகையை சார்ந்த ஒரு தமிழர் இசைக்கருவி ஆகும். இது வந்து தவிலை விட ரொம்ப பெரிய சீரான உருளை வடிவுடையது. பெரிய உடல், சின்ன உடல், சன்ன உடல் அப்படின்னு அளவின் அடிப்படையில் மூன்று வகை உடல்கள் இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ 221வது கேள்விக்கு சரியான விடை ஈனா.
222 கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றுள் முழவு கருவி எதுன்னு கேட்டாங்க. கொடுகொட்டியா, சேமக்கலமா, தவண்டையா, பம்பையா? சரியான விடை ஆனா, கொடுகொட்டி. இந்த கொடுகொட்டிங்கிறது தான் தோல் கருவி வகையை சார்ந்த அது ஒரு இசைக்கருவி. இது ஒரு வகை பறை அப்படிங்கிற ஒரு முழவு கருவி. இது இதனை பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரத்திலையும் தேவாரத்திலையும் கூட இருக்குது. அப்போ 222 கேள்விக்கான சரியான விடை ஆனா, கொடுகொட்டி. 223 கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். யானையின் பிளிரல் போன்று ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டாங்க. நாதஸ்வரமா, நமரியா, ஆகுளியா, பேரிமத்தளமா? சரியான விடை நமரி. யானையின் பிளிரல் போன்று ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவி நமரி. மேளதாளங்களோடு வாசிக்கப்படும் ஒரு ஊது கருவி இந்த நமரிங்கிறது. இதனை கொண்டாட்ட நிகழ்வுகள்லையும் துக்க நிகழ்வுகள்லையும் கூட வாசிப்பாங்க அப்படிங்கிற குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கு. அப்போ 223 கேள்விக்கான சரியான விடை ஆவண்ணா, நமரி. இப்போ 224 கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். கிடுகிட்டி என்பது டேஷ் கொடுகொட்டியா, நாதஸ்வர கச்சேரிகளில் இடம்பெறுவதா, பறையா, அல்லது மேற்கண்ட அனைத்தும் சரியா? எது சரியான விடை அப்படின்னா, சரியான விடை இஎன்னா, மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்ட்டு பாருங்க. இந்த கிடுகிட்டி அப்படிங்கிறது அந்த கொடுகொட்டி அப்படிங்கிற தோற்கருவி தான் தற்காலத்தில் கிடுகிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு வகை பறை அப்படிங்கிற ஒரு முழவு கருவி தான். நாதஸ்வர கச்சேரிகள்லையும் அது இடம்பெறுது. அப்போ 224 கேள்விக்கான சரியான விடை இஎன்னா, மேற்கண்ட அனைத்தும் சரி. 225 கேள்வியை பார்க்க போகிறோம். அதற்கான விடையை பார்க்க போகிறோம். குடமுழா எனப்படுவது பேரிகையா, முரசா, வீரமுரசா, பஞ்சமுக வாத்தியமா அப்படின்னு கேட்டிருந்தோம்ல. சரியான விடை இஎன்னா, பஞ்சமுக வாத்தியம். இந்த குடமுழா அப்படிங்கிறது ஒரு தோல் இசைக்கருவி. குட பஞ்சமுகி அப்படிங்கிற பேரும் உண்டு. தமிழ்நாட்டில் சில பெருங்கோயில்களில் மட்டும் இந்த இசைக்கருவி வாசிக்கப்படுது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய தலங்களில் இன்னைக்கு பஞ்சமுக வாத்தியம் வந்து வாசிக்கப்படுது. அந்த குடமுழா அப்படிங்கிறது திருவாரூரில், திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய தலங்களில் இன்றைக்கும் வாசிக்கப்படுது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அப்போ 225 கேள்விக்கான சரியான விடை இஎன்னா. 226 கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். கட்டைக்குழல் என்பது எது? நாதஸ்வரமா, வெங்குரலா, முகவீணையா, புல்லாங்குழலா அப்படின்னு கேட்டிருந்தோம்ல. சரியான விடை ஈனா, முகவீணை. கட்டைக்குழல் அப்படிங்கிறது முகவீணை. இது ஒரு துளைக்கருவி. நாதஸ்வரத்தை விட குட்டையானது, 7 துளைகள் கொண்டது. இக்குழலின் ஓசை நாயனத்தினுடைய ஓசையை விட உச்சநிலை அதிர்வை கொண்டது. கூத்துக்கலையில் வாசிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருவி தான் இந்த முகவீணை. அப்போ 226 கேள்விக்கான சரியான விடை ஈனா. நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம இசை ஆசிரியர்களுக்கு உரிய போட்டித் தேர்வுக்கான கேள்வி பதில் பகுதிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். கர்நாடக இசையின் வரலாறும் இசை மேதைகளின் பங்களிப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் 140 கேள்விகளும் அதற்கான பதில்களும் நாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 72 மேலகர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு 80 கேள்விகளும் அதற்கான பதில்களும் நாம் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, இசைக்கருவிகளின் வகைப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம கேள்வி பதில் பகுதிகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 227 கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். பலாமரத்தால் செய்யப்பட்டு ஆட்டுத்தோல் போர்த்தப்பட்டு அரளிக்குச்சியால் ஒரு முகத்தில் மட்டும் வாசிக்கப்படுகிற கருவி எதுன்னு கேட்டிருந்தோம். பேரிகையா, பேரிமத்தளமா, நகராவா, இல்லை மேற்கண்ட எதுவும் இல்லையா? எது சரியான விடை? சரியான விடை ஆவண்ணா, பேரிமத்தளம். பேரிமத்தளம்ங்கிறது ஒரு தோற்கருவி. மிருதங்கத்தை விட நீண்டது. தற்காலத்தில் சில பெரிய கோயில்களில் மட்டும் வந்து இறைவன் திருவிழாவின் போது பயன்பாட்டில் இருக்குது இன்றைக்கும். அப்போ பலாமரத்தால் செய்யப்பட்டு ஆட்டுத்தோல் போர்த்தப்பட்டு அரளிக்குச்சியால் வாசிக்கப்படுகிற கருவி வந்து பேரிமத்தளம். 227 கேள்விக்கான சரியான விடை ஆவண்ணா. 228 கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம்.
உடும்பு தோலினால் செய்யப்படும் இசைக்கருவி எது? 228வது கேள்விக்கான விடை பார்க்க போகிறோம். உடுக்கையா, தவண்டையா, கஞ்சிராவா, தமுக்கு அப்படிங்கிற கருவியா? சரியான விடை ஈனா, கஞ்சிரா. இந்த டேப் அப்படிங்கிற இசைக்கருவி அதுதான் கஞ்சிராவுக்கு முன்னோடியாக இருந்த கருவி. அது கஞ்சிராவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிராமிய இசையில் பயன்பட்ட அந்த கருவியை தற்போதைய கஞ்சிரா உருவத்தில் செஞ்சு கர்நாடக இசை கச்சேரிகளில் உபதாள வாத்தியமாக வாசித்து பெருமை பெற்றவர் தான் மாமுண்டியா பிள்ளை அப்படிங்கிற ஒரு மாபெரும் இசைக்கலைஞர். இந்த நேரத்தில் மாமுண்டியா பிள்ளை அப்படிங்கிறவரை நாம் நினைவு கூர்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்போ 228வது கேள்விக்கான சரியான விடை ஈனா. 229வது கேள்வியை பார்க்க போகிறோம். துக்க நிகழ்வுகளில் இசைக்கப்படும் கருவி எது? திமிலையா, மண் மேளமா, உயிர் தூம்புவா, சேமக்கலமா? சரியான விடை ஈயண்ணா, சேமக்கலம். சேமக்கலம் அப்படிங்கிறது கஞ்சக்கருவி வகையை சார்ந்த ஒரு இசைக்கருவி. இது தூய வெண்கலத்தால் ஆனது. தாதர் ஆட்டம்னு ஒரு ஆட்டம் இருந்தது. அந்த தாதர் ஆட்டத்தில் கோயில்களில், இறப்பு வீடுகளில் இந்த கருவி வந்து வாசிக்கப்படுகிறது. 229வது கேள்விக்கான சரியான விடை ஈயண்ணா. இப்போ இந்த காணொளியினுடைய நிறைவு கேள்வி 230வது கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். நண்பர்களே, இப்போ நீங்கள் உங்கள் தாளில் ஏற்கனவே நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான விடை எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நான் இப்போ நிறைவு கேள்வி 230வது கேள்விக்கு விடை சொன்ன உடனே நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் போட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம 230வது கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி சிறுமுரசு அப்படிங்கிறதா, சாயரட்சை மேளமா, பெருமுரசுவா, அல்லது ஆனா மற்றும் ஆவண்ணா? இந்த ரெண்டுமே சரியானதா? எது சரியான விடை? 230வது கேள்விக்கான சரியான விடை ஈயண்ணா, அதாவது ஆ மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது. அப்போ சரியான விடை என்ன? புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி சிறுமுரசு, அதுவும் சரியான விடை தான். அதற்கு இன்னொரு பேர் தான் சாயரட்சை மேளம் அப்படின்னு பேர். அதுவும் சரியான விடை தான். அப்போ புள்ளிமான் தோல் கொண்டு வார்க்கப்படுகிற இசைக்கருவி அப்படிங்கிற கேள்விக்கு சரியான விடை ஈயண்ணா, ஆ மற்றும் ஆவண்ணா இரண்டும் சரியானது. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய யோசனைகள் எதுவும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மியூசிக் டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இசையாசிரியர் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.